அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. ஜமாஅத் தொழுகை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ஜமாஅத்துடன் தொழுவதற்கு அவர் வீட்டிலோ கடையிலோ தொழுவதை விட 25 மடங்கு நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படும். அவர் உளுவை அழகாக செய்து பின்னர் வீட்டிலே இருந்து வெளியேறி மஸ்ஜிதின் பக்கம் வருகிறார். தொழுகையை தவிர வேறு எதுவும் அவரை வீட்டிலே இருந்து வெளிப்படுத்தவில்லை. தொழுகையின் நோக்கத்திற்காகவே வருகிறார். அவரின் ஒவ்வொரு காலடி எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் அழிக்கப்படும். பின்னர் அவர் தொழுது முடித்து அதே இடத்தில் உழு முறியாமல் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவர் மீது மலக்குகள் சலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ், அவர் மீது கருணையை பொழிவாயாக, அவருக்கு அருள் புரிவாயாக என்று துவா செய்து கொண்டிருப்பார்கள். அவர் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்தவராக இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையிலே இருப்பவரை போன்ற கணிக்கப்படுவார். இந்த நபிமொழி புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜமாத்தோடு தொழுகின்ற போது சில நிபந்தனைகளை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. ஒன்று, இந்த இமாமை பின்பற்றுகின்றேன் என்று நியதி செய்வது. இரண்டாவது, இமாமுடைய குதிங்காலை விட பின்பற்றி தொழுகின்றவருடைய குதிங்கால் முந்திவிடாமல் பின்னால் இருப்பது. மூன்றாவது, இமாமுடைய செயல்பாடுகளை அறிந்து இவரும் அவரை பின்பற்ற தொழுவது. நான்காவது, இமாமும் மாமுமும் ஒரே இடத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் என்கிற நிபந்தனைகளையும் மார்க்கம் எடுத்துச் சொல்கின்றது. ஜமாத் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த ஜமாத்திலே சேர வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஓடி வருவது கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இமாம் ருக்குவிலே இருக்கும் போது ஜமாத் தொழுகையில் இணைய வந்த ஒருவர் ஆரம்ப தக்வீருக்கு ஒரு தக்வீரும், ருக்குவிற்காக குனியும் போது ஒரு தக்வீருமாக இரண்டு தக்வீர் சொல்ல வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த ரக்காத் அவருக்கு கிடைத்துவிடும். இமாம் ருக்குவில் இருக்கும்போது பிந்தி வந்தவர் இமாமுக்கு தொழுகையில் எண்ணப்படுகின்றதான ருக்குவிலேயே இணைந்து விடுவாரானால் அந்த ரக்காத் அவருக்கு கிடைத்துவிடும். ருக்குவுக்கு பின்பு இமாமுடன் சேர்ந்தால் அந்த ரக்காத் அவருக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் தலையை உயர்த்தும் முன் ருக்குவில் சேரவில்லை என்றாலோ அல்லது இமாம் தலையை உயர்த்தி அதற்கு பின்பாக ருக்குவில் சேர்ந்து விட்டோமா என்கின்ற சந்தேகித்தாலோ அவருக்கு அந்த ரக்காத் கிடைக்காமல் போகிவிடும். அத்துடன் இத்தகைய சந்தேகத்திற்குரியவர் இமாமின் சலாமிற்கு பின்பாக எழுந்து ஒரு ரக்காத் தொழுவதுடன் சஜிதா சஹவும் செய்ய வேண்டும். ஏனெனில் அவர் சந்தேகப்பட்ட தொழ வேண்டிய ரக்காத் இமாமின் சலாமிற்கு பிறகு நிகழ்வதால் அதனை இமாம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதனால் இந்த நிலைப்பாடை மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகின்ற போது இத்தகைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஜமாஅத்தினுடைய முழுமைத்துவம் நமக்கு கிடைக்கும். எல்லாம் அல்ல, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளை அங்கீகரிக்கப்படுகின்ற வகையிலே ஆக்கி தந்தல் உரிவானாக. அதனுடைய நிபந்தனைகளின்படி நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.